மார்க்கெட்டிங் ஃபீல்டே இருந்துட்டதனால ஹெல்த் டவுன் ஆச்சு. இரெகுலர் ஃபுட் கிடைக்கிறத தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கற ஹெல்த் இதாயிச்சு. ஆர்கானிக்ல இந்த 40 கிலோ புனாக்கும் சிலிக்காவை கொடுத்துட்டாங்க. பூச்சி வராது. அப்போ பூச்சி வராமல் இருக்கிறது பூச்சி விரட்டின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் இல்லை நம்மளுக்கு. 4 வருஷமாக அந்த சீடை பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 விவசாயிக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் விதையை பத்திரம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஜீரக சம்பாவுக்கு ஒரு தமிழ்நாடை சேர்ந்த ஒரு என்ஜிஓ வந்து ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கோடு வாங்கியிருக்காங்க. ஜிஐ கோடு இருந்துச்சுனாக்கா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த வெரைட்டியை செலவு கம்மியாக இருக்குங்கிறத விட அதை நம்ம சாப்பிடணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நல்லா செய்யணும்னா சரியான ஆள் எனக்கு அமையலை. இப்போ அண்ணன் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைச்சனால இந்த வருஷம் செஞ்சுருக்கேன். இனிமேல் எப்போவுமே இது மாதிரி தான் செய்யலான்னு ஒரு ஐடியா. இந்த மூணுலேயும் மனிதன் ஒரு பொருளுக்கு அடிமை வைக்க முடியும். நான் அடிமை பண்ணுறது என்னோடய பொருளை பார்க்குறதுக்கு அரிசியில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ருசி இருக்கும், மனம் இருக்கும். அந்த ருசியும் மனமும் இன்னொரு பொருளை கிடைக்காது. அடுத்த வருஷம் என்னை தேடி தான் வரணும். இந்த வருஷம் ஒரு என்யூஸ் சட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த மார்க்கெட் நம்மளுக்கு உள்ளது. இந்த வருஷம் ஒரு ரீட்டைலரையோ ஒரு மிடில்மேன்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு கிடையாது. 2 ரூபா குறைச்சி கொடுத்தா அங்கே போயிடுவாங்க. எலியை பிடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு பெரும்பாலும் பண்ணும். எலியை ஃபிஷமினால் ஊற வச்சு ஃபிஷமினை எடுத்து அடிச்சிங்கன்னா வராது. நம்மால்வார் சொல்லி கொடுத்தா டெக்னிக். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர் அண்ட் இந்த ஃபீல்டு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிங்க சார். என் பேர் பவுல் ஆரோக்கியராஜ். ஓகே சார். இப்போ நம்ம இருக்கிறது திருச்சி அரியமங்கலம் காவேரி பெட்டில் வரும். அப்படிங்க அந்த அரியமங்கலத்தில் ஒரு என்னோடய பேடு ஃபீல்டு இது. இங்கே வந்து 2 வகையான நெல் நான் பண்ணுறேன். கர்நாடகா பொன்னி ஒன்றும் ஜீரக சம்பா பண்ணுறேன். பட் ஜீரக சம்பாங்கிற அந்த பேடி வெரைட்டியை 4 வருஷமாக நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். விதை கிட்டத்தட்ட ஒரு 150 விவசாயிகளுக்கு நான் அந்த விதையை கொடுத்துருக்கேன். எல்லாத்துட்டையும் இந்த விதையை சேவ் பண்ணி வைங்க. ஜீரக சம்பாவுக்கு நம்ம பாரம்பரியம் நல்லது. ஆனால் இதோட ஜியாகிரபிக்கல் ஜிஐ கோடு வாங்கியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் எல்லாம் சேவ் பண்ணி வைங்க நிறைய பேர்த்து சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ இது மட்டும் ஆர்கானிக் மட்டும் தானே இதனில் வேறு ஏதாவது பண்ணிட்டீங்களா சார்? சார் நம்ம இது வந்து ஆர்கானிக் பேடி அப்புறம் ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கேன். அதுவும் நேச்சுரல் டைப் நேச்சுரல் ஃபார்ம் தான். நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் தான். அதோடு சேர்த்து கொஞ்சம் கேட்டில்ஸு பேர்டு ரேபிட்டு இதெல்லாம் இருக்குதுங்க. கால்நடை வளர்ப்புகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். அது எப்படி இங்கேயா இல்லை அது பக்கத்தில் திருச்சி தஞ்சாவூர் பார்டரில் ரயில்வே ட்ராக்கில் திருச்சி தஞ்சாவூர் பார்டரில் சோலகம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இன்றைக்கி அதையும் நம்ம பார்த்துடலாமா சார்? பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஓகே சார். அது இருக்கட்டும் சார். பட் ஆனால் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? அது இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் வந்து நிறையா ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். கடைசியாக வந்து 2000 வந்து எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு மல்டிநேஷ்னல் ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். அந்த ஆட் ஏஜென்சி கிட்டத்தட்ட லிவர் க்ரூப் ஆஃப் கம்பெனி எங்கெல்லாம் இருக்கோ அந்த அங்கெல்லாம் என்னோடய கம்பெனி இருக்கும். எங்களோட அது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு நிறையா அலைஞ்சிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டே இருப்போம். எங்களோட பார்ட் வந்து ரூரல் அட்வர்டைஸ்மெண்ட் பியாண்ட் த ரீச் ஆஃப் கன்வென்ஷனல் மீடியா. கன்வென்ஷனல் மீடியா எங்கெல்லாம் போகாத அங்கெல்லாம் போய் எங்கள் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்டை ரீச் பண்ணோம். அப்புறம் மார்க்கெட்டிங் ஃபீல்டே இருந்துட்டதுனால ஹெல்த் டவுன் ஆச்சு. இரெகுலர் ஃபுட்டு கிடைக்கிறத தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஹெல்த் இதாகிடுச்சு. சரி அப்புறம் ஹெல்த் ஆகிடுச்சு. சரி நம்ம சொந்த திருச்சியிலேயே நம்ம செட்டில் ஆகிடலான்னு சொல்லி திருச்சியை வந்துட்டோம். திருச்சி வந்துட்டு பார்க்கையில் ஃபார்ம் ஒரு நிறையா பிஸ்னஸ் ட்ரை பண்ணல. இந்த ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குது. கொஞ்சம் திருப்தியான ஒரு ஃபீல்டாக இருக்குது. மன நிறைவு இருக்குது. பெரிய டார்கெட்டு அதாவது மனுஷன் என்ன செய்யணும்? டார்கெட் அச்சீவ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ப்ரொமோஷன் வேணுங்கிறதுக்காக லைஃபே தொலைச்சிடறான். தொலைச்சிட்ட பிறகு 55 வயசில் சம்பாரித்த காசுலாம் டாக்டர் தொலைச்சிடுவான். அந்த லைஃப் வேணாம்னு சொல்லிவிட்டு இயற்கையோட ஒரு லைஃப்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ உணவே மருந்து. ஆமாம் வந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் ஆர்கானிக்கலாக பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரி நுணுக்கங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ சார். இதில் வந்து बेसिका ना वो ஏக்கருக்கு 250 किलो மேனியூர் கொடுத்தேன். மேனியூர்னாக்கா கோட் மேனியூர் கொஞ்சம் மேக்ஸிமம் பவுல்ட்ரி லிட்டர்ஸ் அது கோழி பண்ணையோட கழிவுகள் இருக்கும் அதை மக்க வச்சு எடுத்துட்டு போட்டேன். அப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க ஏக்கருக்கு 10 கிலோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ வேப்ப புண்ணாக்கு கொடுத்து நட்டுவேன். அது அது மேனியூர் வேப்ப புண்ணாக்கு 40 கிலோ ஏக்கருக்கு 10 கிலோ. நம்ம சதர்ன் ரீஜனில் சிலிக்கா டிஃபிஷியன்சி இருக்கும், அதனால் சிலிக்கா ரா சிலிக்காஸ் கிடைக்கும். அந்த சிலிக்கா கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மேலே நட்டுவோம். நட்ட பிறகு எந்த பூச்சியுமே பூச்சிக்கான வாய்ப்பு நம்மள்கிட்ட இருக்காது. பூச்சிங்கிற பிரச்சனையே இருக்காது. பூச்சி தாக்குதலுக்கு வேலையில் பூச்சி வெரைட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் ஆர்கானிக்கில். இந்த 40 கிலோ புண்ணாக்கும் சிலிக்காக கொடுத்துட்டாங்க பூச்சி வராது. அப்போ பூச்சி வராமல் இருக்க பூச்சி விரட்டின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷனும் இல்லை நம்மளுக்கு. ஆனால் கடைசியில் இதில் என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஒரே ஒரு இது இந்த கீழே சாறு குள நோய் ஒன்று வருது. அதுக்கு மட்டும் அந்த கடைசியாக அக்னி வஸ்திரம் கொடுத்தோம்னாக்கா முடிஞ்சு போச்சு. வேறு எந்த இதுவும் தேவையில்லை. அப்புறம் இடையில என்ன செய்யணுன்னாக்கா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வர்றதுக்கு கருது வர்றதுக்கு முன்னாடி கருது தள்ளுறதுக்கு முன்னாடி ஏக்கருக்கு 10 கிலோ 5 வகையான புண்ணாக்கு நான் காட்டுறேன் வச்சுருக்கேன். 5 வகையான புண்ணாக்கு இருக்குது. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புங்கை, இழுப்பை. இந்த 5 வகை புண்ணாக்கும் கருது வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். கொடுத்துட்டா அந்த கருது நல்லா திரட்சியான கருதாக குவாலிட்டியாக இருக்கும். போதுமானது சார். இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணிட்டுறீங்க. நிறைய பேருக்கு ஆர்கானிக் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் மக்கள்கிட்ட சில நெகட்டிவான கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆர்கானிக்லாம் பண்ணால் ரொம்ப டைம் இருக்கும், அது நினச்ச ஈல்டெல்லாம் எடுக்க முடியாது, ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா கருத்து இருக்குது. இப்போ உங்களோட ஃபீல்டில் நீங்கள் அதை ரியலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வச்சு உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுத்த அந்த வேப்ப புண்ணாக்கு போட்டேன் ஏக்கருக்கு 40 கிலோ 10 கிலோ சிலிக்கா கொடுத்தேன். இது வரலையும் அதுக்கப்புறம் நட்டதுக்கப்புறம் அந்த வயலுக்குள்ளே இறங்கவே இல்லை. என்னோட இயலாமையினால களையும் எடுக்க முடியல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஈல்டு பாருங்கள் மணி திரட்சியாக இருக்குது, பயிர் குறை இல்லாமல் இருக்குது, மற்ற வயலோட பெட்டராக தான் இருக்குது என்னோடது. சரி, இனார்கானிக் பண்ணும்போது 2 அல்லது 3 முறை ஸ்ப்ரே அடிப்பாங்க, 2 தடவை உரம், 2 3 தடவை உரம் தெளிப்பாங்க, 3 தடவை உரம் தெளிக்கணும். நான் எதுவுமே தெளிக்கலையே. நான் கீழே போட்டு கீழே போட்டுட்டு நட்டனவுடைய அதுக்கப்புறம் நான் 3 தடவை உரம் போடலை, 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். நான் பண்ணலைல்ல, அந்த செலவு எனக்கு மிச்சமாக கூடுதலா. சரி, அடுத்தது ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, 40 மூட்டை 50 மூட்டை. பட் ரிலேட்டட் டு இன்வெஸ்டட் அமௌண்ட், ரிட்டனுக்கு இன்வெஸ்டட் அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும். ஆர்கானிக் பண்ணும்போது அந்த மகசூல்ல சின்ன ஒரு 5 to 10% குறையும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செலவு இன்னைக்கு விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் லேபர் காஸ்ட் தான் பெரிய அமௌண்ட்டு. அவைலபிலிட்டி ஆஃப் லேபரும் பிரச்சனை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் கம்மி. இப்போ நான் எந்த ஸ்ப்ரேயும் அடிக்கலையே, மருந்து உரமும் போடலையே. நான் போட்டது முத போட்டு நட்டதோட இல்லை இருக்கு. அப்போ எனக்கு அதெல்லாம் மிச்சம் தானே. எனக்கு 5 மூட்டை குறைஞ்சிச்சுனால எனக்கு அவ்வளோ செலவு மிச்சம் ஆயிடுச்சுல்ல. அப்போ எப்படி லாபம் குறையும்? என்னோட லாபம் எனக்கு இருக்கு கண்டிப்பாக. ப்ராஃபிட் அதாவது ஆனால் அது ஈல்டு பெரிய ஈல்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய ஈல்டு அளவுக்கு செலவு பண்ணிடுறாங்கல்ல. நான் அப்படி பண்ணல. ஓகே ஓகே, செலவு கம்மியாக இருக்குல்ல, செலவு கம்மி. ஓகே ஓகே சார். அதோட பார்க்குறது லாபம் நமக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ப்ராஃபிட்டபுள் தான். ஆர்கானிக் அப்படிங்கிறது குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டிக்கான காஸ்ட் இருக்குது. ஒரு நல்ல பொருளை நம்ம கொடுக்குறோம் மக்களுக்குங்கிற திருப்தி இருக்குது, அதுக்குள்ளே காசு கிடைக்குது நமக்கு. ஓகே சார், ஓகே. சார், இப்போ இந்த சீரக சம்பா சொன்னீங்களா, அந்த சீரக சம்பாலேருந்து என்ன ஸ்பெஷல் சார் நமக்கு? சார், நான் ஜீரக சம்பாங்கிறது நான் பண்ணுற வரை நம்மளோட பாரம்பரிய வகை, பாரம்பரிய நெல். இந்த ஜீரக சம்பாவில் ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி அந்த அரிசியை விட்டு வெளில போக முடியாது. எப்படி பாஸ்மதி இருக்கிற மாதிரி நம்மளோட பூர்வீகமான நம்மளோட தாத்தா பாட்டா காலத்தில் உள்ள அரிசி ஜீரக சம்பா நல்லா குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். இந்த ஜீரக சம்பா பச்சையாக தான் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும். பிரியாணிக்கு, பொங்கலுக்கு பயன்படுத்தலாம். விவசாயம் பண்ணும்போது நான் 4 வருஷமாக அந்த சீடை ஒரு மதுரையில் ஒரு என்ஜிஓட்டேருந்து வாங்கினேன். 4 வருஷமாக அந்த சீடை பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 விவசாயிக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் விதையை பத்திரம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட தஞ்சாவூரில் மட்டும் பட்டுக்கோட்டைக்கிட்ட ஒருத்தருக்கு 600 கிலோ கொடுத்தேன். ஒருத்தருக்கே 600 கிலோ கொடுத்தேன். நான் எல்லாத்துலேயும் சேவ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஜீரக சம்பாவுக்கு ஒரு தமிழ்நாடை சேர்ந்த ஒரு NGO வந்து ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கோடு வாங்கியிருக்காங்க. ஜிஐ கோடு இருந்துச்சுனாக்கா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த வெரைட்டியை. சரி, அடுத்தது ஜீரக சம்பா வந்து விவசாயிக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா அதை பச்சாவே அரைச்சி கொடுத்துடலாம். மில் ஓனர்கிட்ட மில்லில் போய் பாயில் பண்ணாக்க அவங்க அவங்களுக்கு பாயிலுக்கு தனி ஒரு காஸ்ட்டு, அப்புறம் கொடுக்குற நெல்லில் அவங்க கொடுக்குற அரிசியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஜீரக சம்பா பொறுத்தவரை நம்ம எடுத்து போயிட்டு அரவை கூலியை கொடுத்துட்டு தவிடு, அதில் இருக்க தவிடு, உமி, அரிசி எல்லாத்தையும் எடுத்து வந்துடலாம் நம்மளுக்கு. அப்போ அந்த மில்லுக்கு போகக்கூடிய லாபம் போயிடும், நம்மளுக்கு வந்துடும் பெரிய லாபம் நம்மளுக்கு. அதில் அடுத்தது எண்ட் யூஸருக்கு நான் கொடுக்குறேன். அந்த மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் வச்சுருக்கேன். எப்படின்னாக்க நம்மள்கிட்டேருந்து ஒரு பொருளை களத்து மேட்டில் வாங்கிட்டு போகிற வியாபாரி மில்லில் கொடுப்பாங்க. மில்லில் அரைச்சி ரீட்டைலர் ஒரு ஹோல்சேலர் போகும், ஹோல்சேலர் போயிட்டு ரீட்டைலருக்கு போகும், அப்புறம் எண்ட் யூஸர் போகும். என்னோடய கான்செப்ட் என்னென்னா இன்றைக்கி என்கிட்ட அரிசி வேணும்னாக்க ரீட்டைலில் என்ன விலை விற்கிதோ, ஒரு மூட்டை என்ன விலை விற்கிதோ அந்த ரீட்டைல் காசு எனக்கு கொடுத்துடணும். நான் ஆர்கானிக் மெட்டீரியல் தந்துடுவேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஆக மாட்டீங்க. அங்கே என்ன விற்கிதோ ரீட்டைல் அந்த மிடில்மேனுக்கு மில் ஓனர் மிடில்மேன் 2 மில் ஓனருக்குள்ள அது லாபம் எனக்கு போதுமானது. இதுதான் என்னோடய மார்க்கெட்டிங் பாலிசி. ஆனாக்க இப்போ பெரும்பாலும் நான் ஒரு 3 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கெல்லாம் என்ன செய்வாங்கனாக்க எனக்கு டிசம்பர் ஜனவரியில் சொல்லிடுவாங்க எவ்வளோ வேணும்ன்ட்டு. நான் வந்து அவங்களுக்கு ஜூன் மாதம் ஏப்ரல் மேல அவங்களுக்கு கொடுத்து வருஷத்துக்கு தேவையானதை கொடுத்துருவேன். ஒரு சிங்கிள் லாட்டு தான் பண்ணுவேன். ஜீரக சம்பாவை பொறுத்தவரையும் மற்ற அரிசி ஜீரக சம்பாவை பொறுத்தவரையும் ரம்ஜானுக்கு ஒரு தடவை அரைப்பேன். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த 3 தடவை 3 பார்ட்டாக அரைப்பேன். அந்த செலிப்ரேஷனுக்கு மட்டும் விற்று முடிச்சிடுவேன். ஆனாக்க ஜீரக சம்பாவில் இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷல்னா ஒரு பிரியாணி கடையில் ஒரு நாளைக்கு 10 கிலோ போடக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்கு கொடுத்தோம்னாக்க ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அவங்களாக கொடுக்க முடியும். அவங்களுக்கு 365 நாளைக்கு கிட்டத்தட்ட 4 டன்னு தேவை. 365 × 10 வந்து 3.5 டன் பக்கத்தில் 3.60 வருதா. செலிப்ரேஷன்லாம் இருக்குதால அப்போ 4 டன்னு ஒரு நாளைக்கு 10 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு சப்ளை பண்ணால் 4 டன்னு கொடுக்கலாம். ரெகுலராக கொடுத்தா எந்த ஒரு பிரியாணி மாஸ்டர் கடைக்காரங்களும் ரெகுலராக கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பாருங்கள். அந்த டிமாண்டு கொடுக்கறதுக்கு முடியல. நான் என்ன சொல்கிறேன், நெல் கொடுத்தவங்கள்ட்டலாம் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க உங்கள் ஊரில் செஞ்சு பாருங்கள், நல்லா வந்த பேர் 4-5 பேர் சேர்ந்துக்குங்க, ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 பேருக்கு 2 பிரியாணி சென்டர் கொடுங்க, போதுமானது. அப்போ அந்த மிடில்மேன் இல்லாத ஒரு லாபம் நம்மளுக்கு இருக்குது, போதுமானது. இதுதான் நாம் பேசிக்காக அடி உரமாக போட்ட பயன்படுத்தினதோட மிச்சம் வச்சுருக்குது. இது வந்து ஆனால் கொஞ்சம் எடுத்துக்காட்டேண்ணா, இது வந்து கோழி பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவு. இப்படி 2 கையில் காட்டணும். அதை கீழே விட்டுருங்க, அதை கீழே வச்சுருங்க. கோழி பண்ணையில் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த மிச்சம் இருக்க கழிவு அதை நல்லா மக்க வச்சிடணும். மக்காமல் போட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் அப்படியே வெந்து போன மாதிரி இருக்கும். நல்லா மக்க வச்சிட்டிங்கனாக்கா அது ஆட்டு எருவு, மாட்டு எருவு, பட் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. கோழி எருவுங்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது, நிறையா கிடைக்குது. அதை மக்க வச்சு எடுத்துகிட்டு ஏக்கருக்கு 250 கிலோ நான் போட்டேன். அது கூட 40 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 10 கிலோ சிலிக்கா, அவ்வளோதான். இதுவே மேஜராக பண்ணுறீங்க, அவ்வளோதான். கீழே அதுக்கப்புறம் இது தேவைன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ பெரும்பாலும் நான் காட்டினது தேவை இல்லாமல் தான் இருக்குது. வேணால் ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் ஈல்டுக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணும்போது உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு இல்லை மாடு இல்லை சொல்கிறாங்க. உண்மை தான், ஆடு இல்லை மாடு இல்லை நம்மள்கிட்ட. ஆனாக்கா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த கோழி பண்ணை நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்துட்டோம்னாக்கா அதை மக்க வச்சு பயன்படுத்தினா போதுமானது. 1 ஏக்கருக்கு காட்டன்னு நான் போடுறேன், நல்லா ரிசல்ட் வருது. ஆமாம், அதனால் உங்கள் பகுதியில் இருக்க கோழி பண்ணையிட்டேருந்து கழிவு எடுத்து கிட்டத்தட்ட 1/2 டன்னுங்கிறது எவ்வளோ, கிட்டத்தட்ட 10 மூட்டை தான். 10 மூட்டை தீவன சாக்கடை 10 மூட்டை எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அடிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ் அமினோட ஒரு மிக்சர் இது. இதில் வந்து ஃபிஷ் அமினோ யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. சோ நார்மலா இருக்குது இந்த என்ன பஞ்சகாவியா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா சார் ரொம்ப அதா பெஸ்ட் அப்படி நான் சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது பஞ்சகாவியா பண்ணனும் அப்படினா அஞ்சு வகையான பொருட்கள் சுத்தமான நாட்டு மாட்டுல இருந்து எடுத்த பால் நெய் தயிர் இதெல்லாம் வேணும் சுத்தமான மாடு கிடைக்கல நான் மீன் பண்ண வச்சிருக்கிறதுனால ஏன்ட்ட ஃபிஷ் இருக்கு ட்ராஷ் ஃபிஷ் இருக்குது அந்த ட்ராஷ் ஃபிஷியும் வெல்லமும் கலந்தாக்க ஃபிஷ் மீனை கிடைச்சிரும் அந்த ஃபிஷ் மீனோல நான் தெரிஞ்சுக்கிட்ட வரலையும் கிட்டத்தட்ட எல்லா மேஜர் எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குது மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ அது பிளான்ட் க்ரோத்துக்கு போதுமானதாக இருக்குது எக்ஸப்ட் போரான் அப்படிங்கிறது ஒரு இந்த டொமேட்டோஸ்க்கு போரான் தேவை இருக்குது அந்த போரான் மட்டும் இல்லை மீது எல்லாமே கூகுளில் போயிட்டு ஃபிஷ்ஷு அப்படின்னு பார்த்தா மினரல்ஸ் அவைலபிள்னு ஃபிஷ் போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும் கிட்டத்தட்ட ஃபிஷ்ஷில் போதுமானது இருக்குது அடுத்தது ஜாக்ரியில் நிறையா இருக்குது ரெண்டும் பண்ணோம்னாக்கா பயிருக்கு போதுமான வளர்ச்சி ஊக்கி இருக்குது பஞ்சகாவியா செய்கிறதுல கஷ்டம் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷும்னா நான் யூஸ் பண்ணுறேன் இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் காட்டுறேன் நான் 5 வகையான புண்ணாக்கு கலவை அதை ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பூச்சி விரட்டி ஆனால் பூச்சி விரட்டி எனக்கு தேவையில்லை ஆனால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது தேவைன்னா முன்னெச்சரிக்கையாக அதே மாதிரி இந்த ஃபிஷ் அமினோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா எல்லாம் வளர்ந்த பிறகு எலி கடிக்கும் எலி கடிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எலியை விரட்டுறது அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஃபிஷ் அமினோவில் அந்த வயலில் இருக்கக்கூடிய வயல் எலியை 2 எலியை அடித்து இதில் போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு இதை எடுத்து ஓரெல்லாம் அடிச்சிட்டிங்கனாக்கா எலி வராது இல்லைனா எலியை பிடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு பெரும்பாலும் பண்ணும் எலியை ஃபிஷ் அமினோவில் ஊற வச்சு ஃபிஷ் அமினோ எடுத்து அடிச்சிங்கன்னா வராது நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த டெக்னிக் இது ஆனால் பெரும்பாலும் ஆளுங்களுக்கு தெரியல இன்னும் தெரியல நான் அது பயன்படுத்துகிறேன் அடுத்தது உள்ளாரெல்லாம் தேவையில்லை சைடில் மட்டும் ஒரு பாகம் அடிச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா எலி வராது அந்த ஸ்மெல் வராது அதுக்கு உங்களுக்கு யாராச்சும் இந்த மெத்தட் தெரியாமல் இருந்துச்சுன்னா சார் சொல்கிற பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த உரங்கள் சொன்னீங்க அதில் முதன்மையானது சொன்னீங்க இதில் என்னென்ன காம்பினேஷனாக இருக்குது இது இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு உள்ளது அது 5 வகையான புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு புங்கன் இழுப்பன் வேப்பம் புண்ணாக்கு இந்த 3ஐயும் என்ன செய்வோம்னாக்கா ஊற வச்சுருவோம் ஊற வச்சு புளிச்சிரும் புளித்த பிறகு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறதுக்காக தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் மார் டஸ்ட் இருக்குல்ல தேங்காய் நார் டஸ்ட்டு அந்த டஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை கொண்டு போய் தெளிச்சும் விடலாம் இல்லாட்டி பூண்டு சாக்கு இருக்குல்ல சன்னல் மாதிரி இருக்கும் மெல்லி சாக்கும் அந்த சாக்கில் போட்டு மடையில் வச்சுட்டா கரைஞ்சி உள்ளே ஓடிடும் அவ்வளோதான் இது இது ஃபிஷ் அமினோ மாதிரியே இது ஒரு ஃப்ரூட் அமினோ இது இது என்ன செஞ்சேன்னாக்கா அப்படியே ஒன்றும் இது நான் தோட்டத்திலே கொஞ்சம் காய் போட்டேன் இந்த மாதிரி பரங்கி இந்த பரங்கியில் பழுத்த பழம் எடுத்துக்கணும் இதே எடுத்துங்க இது பரங்கி காய் இது மாதிரி பழுத்த பழம் எடுத்துக்கணும் பழுத்த பழம் வச்சுட்டு பின்னாடி என்கிட்ட பப்பாளி மரம் இருக்குது அதில் பழுத்த பழம் எடுத்துக்கணும் அப்புறம் பழுத்த பரங்கி பழுத்த பப்பாளி பழுத்த நல்லா கனிஞ்ச அது நான் சொல் வாழைப்பழம் இது 3 சம அளவு எடுத்து அது பாருங்கள் பரங்கி இது மீதிலாம் அழுகிடுச்சு எல்லாம் கலந்து வந்துச்சுனாக்கா இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான் இது எந்த பருவத்தில் போகுது சார் பூக்கிற பருவத்தில் நல்ல ரிசல்ட் வரும் அருமையான ரிசல்ட் வரும் ஃபிஷ் அமினோ பக்கத்தில் வரும் ஃபிஷ் அமினோ செய்ய முடியலன்னா இது பண்ணலாம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபிஷ் அமினோ பண்ண முடியலன்னா இது பண்ணலாம் பரங்கி ஆல்ட்ரா வச்சுக்கலாம் இது பூச்சி வெரைட்டி மூலிகை பூச்சி வெரைட்டி சொல்லுவாங்க 5 வகையான ஸ்மெல் 5 வகையான ஸ்மெல் வரணும் 5 வகையான டேஸ்ட்டு வரணும் 5 வகையான பால் வரதுக்கூடியதில் 5 பால் ஒடிச்சா பால் வரக்கூடியதில் 5 ருசி உள்ளது 5 வாசம் உள்ளது இப்படி எல்லாத்தையும் போட்டு கோமியத்தில் கலந்து ஊற வச்சு எடுத்து வச்சு பூச்சி மூலிகை பூச்சி விரட்டு இது அடித்தோம்னா பூச்சி எல்லாம் வெளியில் ஓடி போயிடும் நம்மள்கிட்ட நிற்காது நம்மளுக்கு வராது பட் இது எனக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வேப்பமுனாக்கு எல்லாம் செஞ்சிருச்சு தேவைன்னா பயன்படுத்து நான் போட்டு வச்சேன் ஆனால் யூஸ் ஆக இல்லை இப்போ நான் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு இந்த ஊருக்காரர் இவர் நண்பர் நானும் செய்யணும் ஆசைப்பட்டார் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன் அதை ஃபாலோ பண்ணி இவர் இந்த ஃபீல்டு वरसे पुण्य अभी वर्ष ताना वरसे पुण्य और फील्ड पटर इतने पता ना और एक्सपीरियंस एंटे एपी केटर நம்ம இது வரைக்கும் உரம் போட்டு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி இயற்கையாக பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, இந்த வருஷம் செஞ்சுருக்கோம், அதை பற்றி நமக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் சொன்னாங்க, செஞ்சுருக்கேன், ஈல்டு வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் உரம்லாம் செலவுலாம் கம்மி, செலவு பண்ணவே இல்லை. உர செலவு இல்லை, மருந்து செலவு இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஆர்கானிக் மேலே உங்கள் பார்வை எப்படி இருந்துச்சு? இப்போ பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு இந்த செலவுகள்லாம் கம்மியாக இருக்குது, இதை பார்த்த பிறகு உங்களோட செலவு கம்மியாக இருக்குங்கிறத விட அதை நம்ம சாப்பிடணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நல்லா செய்யணும்னா சரியான ஆள் எனக்கு அமையலை. இப்போ அண்ணன் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைச்சனால இந்த வருஷம் செஞ்சுருக்கேன். இனிமேல் எப்போவுமே இது மாதிரி தான் செய்யலான்னு ஒரு ஐடியா இருந்துருக்கு. 190 மணி இருக்குது. கண்டிப்பாக சார், இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அதை வந்து பக்கத்து ஊர்லேயே வந்து ஒரு ஆளை வந்து அவர் உருவாக்கியிருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இப்போ என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெல் வந்து நான் இப்போ வியாபாரிகள்கிட்ட கொடுக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் மூலியமாக நான் அவங்கெல்லாம் உரம் பாய்சனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்டருந்து நெல் கேட்குறாங்க சாப்பாட்டுக்கு, எனக்கு 10 முட்டை வேணும்னு புக்கிங் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர்ல, எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. 190 மணி இருக்குது. 190 இருக்குது. 190 இருக்குது கையில் வச்சிருக்கேன். கையில். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இல்லை, அதை அப்படி காட்டி சொல்லுவோம். 190 மணி இருக்குது. இல்லை, நான் காட்டிக்கிறேன். ஓகே ஓகே சார், நல்லாவே வந்துருக்கு சார் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஒரு ஆர்கானிக் பண்ணும்போது இவ்வளோ ஒரு இது வந்துருக்கு நமக்கு. ஓகேங்களா, இப்போ அது நான் அங்கே சொன்ன மாதிரி தான் 3 முறை உரம் அடிக்கணும். யூரியா, பொட்டாசு, சல்ஃபர் 3 மாறி அடிக்கணும். 3 தடவை அடிக்கிற உரத்தோட செலவு, 3 தடவை அடிக்கக்கூடிய லேபர் காஸ்ட்டு, அப்புறம் 2 தடவை ஸ்ப்ரே அடிக்கணும், அந்த ஸ்ப்ரேக்கான காஸ்ட்டு, அந்த ஸ்ப்ரே மேனோட காஸ்ட்டு, இதெல்லாம் மிச்சம் தானே. 5 முட்டை குறைஞ்சிச்சின்னாலும் எங்களுக்கு அந்த லேபர் காஸ்டெல்லாம் எங்கேயோ மிஞ்சி போச்சு. அடுத்தது இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் லேபரை கண்டுபிடிச்சி கூட்டு வர பெரிய கஷ்டம், அந்த கஷ்டம் இல்லை. அடுத்தது இவர் மணி பார்த்திங்கன்னா சராசரியாக 160-180 சொல்லுவாங்க, இதில் 290 மணி இருக்குது. ரீசனபிள் தான், மகசூல் பெருசாக குறைய வாய்ப்பும் இல்லை. சார், இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பயிரோடைய பெனிஃபிட் என்ன, அதுக்கு யூஸ் பண்ணுற உரங்கள், அதெல்லாம் லேபர் காஸ்ட்லாம் குறைக்கிறதுலாம் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு ஆர்கானிக்கை பற்றி ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டீங்க ஓகேங்களா. ஆனால் இன்னமும் வந்து மக்களிடையே ஒரு வந்து தவறான கருத்து இருக்குது ஆர்கானிக் மேலே. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லிடுறோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இடையில ஒரு 2 ஜெனரேஷன் கெமிக்கலுக்கு போயிட்டாங்க. அவங்க கெமிக்கலுக்கு போய் நஷ்டம் அடைஞ்சு போய் எந்திரிக்க முடியாத அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இது புதுசாக ஒரு டெக்னாலஜி, புதுசாக பழைய விஷயத்தை தான் எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதனால் புதுசாக எங்கே உள்ளார வரணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும். அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னாக்க, ஒரே ஒரு நோட்டேஷன் நான் சொல்லுவேன். மானியத்துக்காக விவசாயம் பண்ணுறவன் மானங்கட்ட விவசாயி, களத்து மூட்டில் விற்றுட்டு போகிறவன் கடங்கார விவசாயி. 2 பேரும் லாபம் பார்க்க முடியாது. பொருளை, நம்ம விளைச்ச பொருளை நம்ம இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும், நாம் எண்ட் யூஸருக்கு விற்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போது மசோதா அதெல்லாம் விவசாய போராட்டம்லாம் சொல்கிறாங்க. நான் 2 ஆப்ஷன் சொல்லுவேன். நம்மள்கிட்ட இருக்க பழைய தியரி, குளோபல் தியரி, பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டாட முடியும், பப்ளிக் என்டர்பிரைசஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறையா வந்துடுச்சு. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க உதவியோட விர்ச்சுவல் ஷாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஒன்றிணைப்பு, அவங்க ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அமேசான் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆர்கானிக் பண்ணக்கூடிய விவசாயிகளாம் ஒரு இயக்கமாக சேர்ந்துக்க வேண்டியது. அவங்கவுங்க அவங்கவுங்க அது அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஆன்லைனில் விற்றுக்க வேண்டியது. அப்போது வந்து எத்தனை கார்ப்பரேட் வந்தாலும் விவசாயத்தை அழிக்க முடியாது. நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், என்கிட்ட வேணும்னா டிசம்பர்-ஜனவரிக்குள்ளார ஆர்டர் சொல்லிடணும். வருஷத்துக்கு என்ன தேவையோ அது சொல்லிடணும். நான் வந்து ஏப்ரல் மேலே வருஷத்துக்குள்ளே அரிசியை கொடுத்துருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட கேட்க முடியாது, கிடையாது, நான் கொடுக்குறதுக்கு வழி இல்லை. என்கிட்ட வேணுங்கிறவங்க டிசம்பர். அடுத்தது நான் கொடுக்குற இந்த இது இது இல்லாமல் நான் வந்து 5 வகையான புண்ணாக்கு கலப்பேன். எள்ளு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, புங்க, இழுப்பை, வேப்பம் புண்ணாக்கு. இந்த 5 வகை புண்ணாக்கு கொடுக்கையில் ஒரு நல்ல ருசி, இயற்கையான ருசிக்கு வரும். என்கிட்ட அரிசி இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு தானே கொடுப்பேன். அடுத்த வருஷம் என்னை விட்டால் வேறு எங்கேயும் போக முடியாது அவங்க. பிகாஸ் உங்கள் ப்ராடக்ட் அந்த மனுஷனை இன்றைக்கி பெரிய கம்பெனிலாம் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு மூணு விஷயத்தில் ஒரு மனிதனை ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளார பிராண்டிங் பண்ணணுன்னா அடிமை பண்ண. நான் பிராண்டிங்கில் இருந்தவன். மூணு விஷயத்தில் அடிமைப்படுத்தலாம். ஒன்று ருசி, என்ன ஃபஸ்ட்டு கவர்ச்சி பார்வை, அடுத்தது ருசி, அடுத்தது மனம். இந்த மூணுலேயும் மனிதன் ஒரு பொருளுக்கு அடிமை ஆக்கிட முடியும். நான் அடிமை பண்ணுறது என்னோடய பொருளை பார்க்குறதுக்கு அரிசியில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ருசி இருக்கும், மனம் இருக்கும். அந்த ருசியும் மனமும் இன்னொரு பொருளை கிடைக்காது. அடுத்த வருஷம் என்னை தேடி தான் வரணும். அதுக்காக நான் அனாவசிய ரேட்டுக்கு வைக்கலை. ரீட்டைல் காஸ்ட்டு எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு தரேன், வருஷத்துக்குள்ளது வாங்கிக்கானேன். சரி, அந்த வருஷத்துக்குள்ளதுலேயே எல்லாம் என்ன சொன்னால் நான் எங்கே வைப்பேன் அப்படிம்பாங்க. ஸ்டோரேஜ் பெரிய பிரச்சனை கிடையாது. சாதாரண நம்மள்கிட்ட இருக்கக்கூட ஜூட் கன்னி பேக்ஸ், ஜூட் பேக் இருக்குல்ல, அந்த ஜூட் பேக்கில் உப்பு கலந்து வச்சுட்டா பத்திரமா இருக்கும். இல்லையா உப்பு கலந்தால் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனால் ஒரு மாதிரி மாவு பொடியும். இல்லைனாக்கா மிளகாயும் மிளகும், பெப்பர் அண்ட் சில்லி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாக்கில் அந்த ஜூட் பேக்கில் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் இல்லை 3 வருஷம் ஆனாலும் கெடாது. எடுக்கும்போது அந்த மிளகையும் பெப்பரையும் சில்லையும் எடுத்து சமைச்சிக்கோங்க. அரிசி கெடாதில்ல, ஒரு வருஷத்துக்கு இருக்குதுல, உங்களுக்கு பத்திரமா இருக்குமே. எனக்கு வந்து ஒன்றும் பெரிய காசு கிடையாது. கிட்டத்தட்ட 1200-1400 வரலையும் போகும். நான் 1200 தான், 1200-1300 தான் நான் வாங்க போகிறேன். வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடாமல் அடுத்த வருஷம் அவங்க என்னை தேடி தான் வருவாங்க. அதனால் எத்தனை கார்பரேட் வந்தாலும் என்னோடய கிளைண்ட்டுக்குள்ளார அவங்க என்டர் ஆக முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா குவாலிட்டி நம்ம. ஆமாம், அதே மாதிரி நிறைய பேர் வரலாம் செய்யலாம். இன்றைக்கி பெரிய டிமாண்ட் இருக்குது, ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. அவங்களாம் வேறு விதத்தை ட்ராப் பண்ணாங்க. நம்மளோட இப்போ தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் ட்ராப் பண்ணோன்னா நம்மளுக்குன்னு உள்ள கிளைண்ட் நம்மளுக்கு தான். ஓகே, இப்போ இளைஞர்கள்லாம் இதை ப்ரொடியூஸை எப்படி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து எண்ட்யூசர் மட்டும்தான் டார்கெட் பண்ணணுன்னு நான் திரும்பி சொல்லுவேன். நான் ஹோல்சேலாக கொடுக்கவே கொடுக்காதீங்க, லாபம் அவங்களுக்கு. எண்ட்யூசர் நீங்கள் இந்த வருஷம் ஒரு எண்ட்யூசர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த மார்க்கெட் நம்மளுக்கு உள்ளது. இந்த வருஷம் ஒரு ரீட்டெய்லரையோ ஒரு மிடில்மேன்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு கிடையாது, 2 ரூபா குறைச்சி கொடுத்தா அங்கே போயிடுவாங்க. அப்போ ரீட்டெயிலாக வாங்கக்கூடிய எண்ட் யூஸர் நம்ம கையில் இருந்தாங்கனாக்கா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அடுத்த வருஷம் நமக்கு கன்சிக்யூட்டிவ் கிளைண்ட்டாக நிற்பாங்க. மொதல் விஷயம். இன்னொரு விஷயம், பெரிய பெரிய கம்பெனி வருது, பெரிய பெரிய கம்பெனிலாம் மார்க்கெட்டை கேப்சலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளால் பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, பெரிய அளவில் மாஸ்க் கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனாக்கா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. நான் வந்து 5 ஏக்கர் வச்சுருக்கலாம், 10 ஏக்கர் வச்சுருக்கலாம். நான் வந்து என்னோடய 5 ஏக்கர் நெல் விற்கிற பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து அவன் ரேபிட் போவான், நான் பெனிட்ரேட் பண்ணுவேன் மார்க்கெட்டுக்குள்ளார, சின்ன சின்ன பேக்கெட்டுக்குள்ளார நான் பெனிட்ரேட் பண்ணி எனக்கு உள்ள கிளைண்ட்டை எனக்குன்னு தக்க வச்சுட்டா முடிஞ்சு போச்சு என்னோடய மார்க்கெட்டு. அப்போ என்னோடய ப்ரொடியூஸ் ப்ராடக்ட், அதான் நான் சொல்கிறேன், 3-4 வருஷம் பண்ணுறேன். எங்கிட்ட அரிசி வேணும்னா டிசம்பர் ஜனவரி மாதம் சொல்லிடணும், வருஷம் ரெக்குயர்மெண்ட் சொல்லிடணும், அடுத்த வருஷம் கொடுப்பேன். என்னோடய தரத்துக்கு அவங்களாம் நிற்பாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், பெனிட்ரேட் பண்ணி ஒரு சில பாக்கெட் எனக்கு உள்ளதாக வச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம சின்ன விவசாயிகள் அவங்கவுங்க பெனிட்ரேட் பண்ணி ஒரு பாக்கெட்டை ப்ரொடியூஸ் எண்டு கிளைண்ட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிளைண்ட் அவங்கள்ட்ட நிற்பாங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி நிறையவே சொன்னீங்க. ஓகேங்களா, அதில் இருக்க ஸ்மார்ட்டான விஷயங்களில் எப்படி ஒரு விவசாயி வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அல்லது பயிரை பற்றின ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றி தெளிவாக நீங்கள் விளக்குவீங்க. அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இளைஞர்கள் நிறைய பேர் அதை பார்த்து பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இனி ஒரு விதி செய்வோம், மாற்றத்தை உருவாக்குவோம், அது எண்ணிலிருந்து துவங்கட்டும். மாற்றம் துவங்கட்டும். சூப்பர் சூப்பர் சார்.